அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு காயில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஓகே, இந்த காயிலில் போகிற கரண்ட் மாறிச்சுன்னா அங்கே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்டு டிஐ பை டிடி, சரியா பிள்ளைங்களா? ஸோ இதை நம்மளுக்கு தெரியும், இதை நம்ம ஆழமாக புரிஞ்சிட்டோமா அந்த கிவன் சுச்சுவேஷனில் இதை அப்ளை பண்ண முடியுதான்னு பார்க்குறதுக்காக இந்த ப்ராப்ளம் பிள்ளைங்களா. இங்கே பாருங்கள், ஓகே, நம்ம டேக் எல்லோ பாருங்கள். When the current changes from 2 ampere to minus 2 ampere, சரிங்களா, in 0.05 second, கரண்ட்டு 2 ஆம்பியர்லேருந்து மைனஸ் 2 ஆம்பியர் மாறுது. ஓகே, இது மாறுது. ஸோ திஸ் இஸ் மைனஸ் 2 ஆம்பியர், திஸ் இஸ் 2 ஆம்பியர். இந்த மாற்றம் எவ்வளோ நேரத்தில் நடக்குது? 0.05 seconds நடக்குது இந்த சேஞ்ச் வந்து. அண்ட் இஎம்எஃப் ஆஃப் 8 volt இஸ் இன்டியூஸ்ட் இன் தி காயில். இந்த 2 ஆம்பியர்லேருந்து இந்த மைனஸ் 2 ஆம்பியர் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? 0.05 seconds ஆயிருக்கு. ஓகே, அப்போ எவ்வளோ வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகுது? 8 volt இன்டியூஸ் ஆகுது. தென் அப்போ அந்த அதில் காயிலில் எவ்வளவு இண்டக்டன்ஸ் இருக்கும்? தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் இண்டக்ஷன் ஆஃப் தி காயில் இஸ். ஸோ நமக்கு என்ன தெரியும்னா, இன்டியூஸ் இஎம்எஃப் இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்டூ டிஏபை டிடி. ஸோ மைனஸ் எல் இன்டூ எவ்வளோ கரண்ட் மாறிச்சு? மைனஸ் 2 ஆம்பியர்லேருந்து மைனஸ் 2. ஸோ சேஞ்ச் வந்து -2 -2 -4. சரியா, இவ்வளோ கரண்ட் மாறி இருக்கு எவ்வளோ நேரத்தில்? 0.05 செகண்டில் டிவைட் பை 0.05. அப்போ எவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சு? 8 volt. சரிங்களா, ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 18 × 0.05 ÷ 4. இது கேன்சல் ஆனால் திஸ் பிகம்ஸ் 2. ஸோ 0.1 henry. ஸோ ஆன்சர் பாருங்கள், 0.1 henry எங்கே இருக்குது? ஹியர் இஸ் தி ஆன்சர், ரைட். ஸோ டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ எந்த ப்ராப்ளம்னாலும் நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிட முடியும்? கிராக் பண்ணிட முடியும், ப்ரொவைடட் அது என்னன்னு உணர்ந்துட்டோம்னா. சரியா பிள்ளைங்களா? சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.